மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டரங்கில் அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அது தொடர்பாக செய்தி சேகரிக்க விடாமல் கதவுகளை பூட்டி நகராட்சி ஆணையாளர் அத்துமீறலில் ஈடுபட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சசிகுமார் வழங்க இருக்கலாம். சசிகுமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒரு அரசியல்வாதிகளாகவே மாறிவிட்ட சூழ்நிலை தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது. குறிப்பாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அந்த பகுதியின் திமுக முக்கிய பிரமுகர்களாகவே மாறிவிட்ட ஒரு அவலத்தை தான் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு அவலமான நிகழ்ச்சியை தான் தற்பொழுது மேட்டுப்பாளையம் நகராட்சி சாதாரண கூட்டத்திலும் நடைபெற்று வருகிறது. இன்று மாதாந்திர கூட்டமானது ஆணையாளர் வினோத் உத்தரவின் பேரில் அந்த நகராட்சி தலைவர்களுடைய தலைமையில் மெஹரின் பா பர்வின் தலைமையில் நகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறதே தவிர எந்தவித வளர்ச்சி பணிகளையும் தொடர்ந்து நடைபெறுவதில்லை. அது மட்டுமல்ல, டெண்டர் விடப்பட்ட பணிகள் கூட பல்வேறு இடங்களிலும் எந்த பணிகளும் நடைபெறாமல் ஸ்தம்பித்து போய் இருக்கின்றது. இது குறித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டதை அடுத்து அங்கு ஒரு காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆக இந்த காரசார விவாதம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சிகளை செய்தியாக பதிவு செய்ய செய்தியாளர்களுக்கு அனுமதி தராமல் உடனடியாக அந்த செய்தித்துறையின் குரல் வலையை நசுக்கும் விதமாக நகராட்சியினுடைய ஆணையாளர் வினோத் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கதவு ஜன்னல்களையும் அடைத்து செய்தியாளர்களை வல்கட்டாயமாக வெளியேற்றியது செய்தியாளர்களுடைய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. மட்டுமல்ல, செய்தியாளர்களுடைய நல்ல ஒட்டுமொத்த செய்தியாளர்களின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக எதிர்ப்பையும் சம்பாதித்துள்ளார்கள். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் தற்போதைய திமுக ஆட்சியில் அரசியல்வாதிகளாகவே முழுமையாக மாறியதன் எதிரொலிதான் இது போன்ற ஒவ்வொரு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்மன்ற கூட்டத்திலும் மாநகர் மன்ற கூட்டத்திலும் இது போன்ற சூழ்நிலையானது தொடர்ந்து கொண்டே வருகிறது என்பது குறிப்பிட்ட பாலாஜி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.